எளியவர்கள் எப்போது ஒரு போராட்டத்தில் பங்கெடுக்க வருகிறார்களோ அப்போதுதான் அது வெற்றி பெறும் என்பதற்கு உப்பு சித்தியாகிறது முக்கியமான சான்று. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வரலாறு எழுதுறவன், யூடியூப்ல போடுறவன், பேஸ்புக்ல போடுறவன், கருத்து சொல்றவன், ஐஐடில இருந்து காலண்டர் போடுறவன், இவங்க எல்லாம் நாட்டை மாத்திர கிடையாது. சாமானியரின் கையில் தான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. சாமானியரின் கையில் தான் இருக்கிறது. அது பேசுகிற பண்பாட்டு அரசியல் வந்து இன்னைக்கும் பொருத்தமா இருக்கு. நான் சங்க இலக்கியத்தை பத்தி பேசுவதெல்லாம் பெருமைக்காக பேசுறதே கிடையாது. நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் கிடையாது. சங்க இலக்கியம் பேசிய வாழ்வியல் விளிமியம் வந்து இன்னைக்கும் சூழல் பொருத்தமா இருக்கு. கொரோனா நேரத்தில் என்ன நடந்துச்சு? லட்சக்கணக்கான மக்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் நடந்து நடந்து சென்றார்கள். நம்ம தொழிலாளர்கள் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டோம். நம்மளாம் வெக்கப்படணும். ஆனால் விடக்கூடாத இரண்டு ஒன்று இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியமும் திருக்குறளும். ஏன் அப்படின்னு கேட்டால், அதை எங்க தவற விட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவிழர் இருக்கார்ல, அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார், குறிஞ்சி பாட்டுன்னு. அந்த பாட்டை, அந்த புக்கை ஏன் எழுதுறேன், பாட்டை எழுதுறேன்னு சொல்லும்போது சொல்றாரு, ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவித்தல் மாட்டு அப்படிவார். ஒரு ஆரிய மன்னன் இருக்கான் பிரகத்தனுக்கு, அவனுக்கு தமிழ் தான் என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த புக்கை எழுதுறேன் அப்படிங்கிறார். குறிஞ்சி பாட்டு காதல், அதுலதான் மலர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வருது. ஆக தமிழ் எனில் அகம், தமிழ் எனில் காதல், தமிழ் எனில் காதல். இங்க பரிபாடல் வைகையில சொல்லுவான் எல்லாத்தையும் நீங்க வந்து தமிழ். அந்த இதுல வந்து இந்த அகப்பாடல்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அகப்பாடல் வந்து அதனுடைய தமிழினுடைய உள் ஊற்றா இருக்கு. அதுல இருந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம விலகி வந்து தெய்வ காதலுக்கு போனோம். சுந்தர்காளி ஒரு புக்கில் இருப்பார், கடவுட்காதல் ஒரு புக்கு இருப்பார். எந்த இடத்தில் மனிதர்களின் காதல் தெய்வத்தின் காதலாக மாற்றப்பட்டதோ மனிதர்களின் காதல் அசிங்கமாக பார்க்கப்பட்டது. அது இன்னைக்கு ஆணவ கொலையில வந்து முடிஞ்சிருக்கு. தண்ணிக்கு தமிழுக்கு தண்ணீர்ல கண்டம், தமிழுக்கு தண்ணீர்ல கண்டம்னா என்னன்னு கேட்டோம், நம்ம லெமுரியா கண்டம், அந்த கண்டம், இந்த கண்டம் சொல்லி இல்லாத பெருமையை பேசி இருக்கிற பெருமையை விட்டோம். இந்த நாட்டினுடைய, இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய மிகச்சிறந்த பண்பாடு முதன்மையாக ஹரப்பா, அதனுடைய உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டு நிலைக்க நாம் வந்திருக்கிறோம். அதுதான் பெருமை. அந்த பெருமிதத்தை ஏன் கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியம் ஒரு மாநிலத்தினுடைய இலக்கியம் அல்ல, ஒரு மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல. தமிழும் கூட அப்படித்தான். இது ஒரு மாவட்ட மொழி அல்ல, ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல, இது ஒரு நாகரிகத்தின் மொழி. அதை போலவே சங்க இலக்கியம் ஒரு மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல, ஒரு மாநிலத்தின் இலக்கியம் அல்ல, இது இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம். இவ்வளவு ஒரு அடர்த்தியான மேடையில் நான் இதுவரை பேசியதில்லை. மேடைக்கான அழைப்புதல் பார்த்தவனே எங்கள் ஊர்லாம் சொல்லுவாங்க, அப்படியே ஆடி போயிட்டே அப்படிமேன். அது மாதிரி தான் இப்படிப்பட்ட ஆளுமைகளை வரவழைத்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நான் மூணு வகையாக பிரிச்சுக்கிறேன். ஒன்று நானும் யுகபாரதியும், அப்புறம் நானும் சங்க இலக்கியமும், அப்புறம் நான் இது மேல்கணக்கு இந்த புத்தகம். இதுக்கு நான் அணிந்துரை எழுதியிருக்கிறது என்னுடைய பெருமை. முதல்ல வந்து யுகபாரதி வந்து உங்களுக்கு பாடலாசிரியர், 2000 பாடல்களை எழுதியிருக்கிற வெற்றிகரமான பாடலாசிரியர். கருப்பள்ளியப்பனுடைய ரசிகை நான் எப்பயுமே நேரில் பார்க்குறதுக்கு மேலே இருந்தேன். அவர் பேசினதுலேருந்து அவ்வளோ அருமையான ஒரு அருமையான நகைச்சுவையான ஒரு உரைக்கு பின்னால் நான் பேசுகிறேன். யுகபாரதி வந்து திரைப்படத்திற்கு பாடல் எழுதுவதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இலக்கியவாதியாக எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி பாட்டுக்காக எழுதுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கனையாளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவில் எங்கள் கனையாளி அலுவலகத்தில் அவர் தங்கியிருந்து, அப்போ கல்யாணம் நடக்கிறதே நினைக்கிறேன், நடக்கலை. அப்போ அதான் ஊர்லேருந்து வந்திருக்காரு. போக் ரோட்டில் வந்து சிவாஜி வீட்டு பக்கத்தில் பிபிசின்னு ஒரு பில்டிங்கு. அந்த கனையாளியை நடத்தியவர் எனது நண்பர் தமன் பிரகாஷ்னு, ஒரு வடமாநிலத்தைச் சேர்ந்த, இங்கு தொழில் செய்ய வந்த, தமிழை நன்கு எழுத படிக்க தெரிந்த ஒருவர் கனையாளியை எடுத்து நடத்த தொடங்கினார். அப்போ வந்து அங்கே ரிதம் ஒரு வீடியோ எடிட்டிங் ரூம் வேறு இருக்கும், அதில் வந்து யுகபாரதி வந்து வர்றாரு. அப்போ நான் சென்னையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பின்னால் ஒரிசாவுக்கு போயிட்டேன் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக. அப்போ வந்து இந்த கனையாளியில் அவர் ஆசிரியர் குழுவில் இருக்கார், நான் இருக்கிறேன். நாங்கள் வந்து நான் புனை பெயரில் எழுதுவேன், சாதாரண விஷயங்களை நேரடியாக எழுதுவேன். பெரும்பாலும் ஆசிரியர் குழு அப்படிங்கிறதுல தலையங்கம் எழுதுவேன், பார்வையாளர்ங்கிற பேரில் கற்று எழுதுவேன். அப்போல்லாம் வந்து இது கிடையாது, இந்த நம்ம இன்டர்நெட் இந்த மாதிரி இமெயில் அனுப்புகிற வசதியெல்லாம் கிடையாது. நான் அங்கேருந்து எழுதி கையில் எழுதுனதை, தமிழில் எழுதுனதை ஃபேக்ஸில் அனுப்புவேன்.
அதை அவங்க வந்து அச்சு கோர்த்து திருப்பி கரெக்ஷன் போட்டு திருப்பி எனக்கு அனுப்புவாங்க. நான் அங்கேருந்து ஓகே சொன்னதுக்கு பின்னால் அது கணையாளியில் அச்சாகும். ஆக வந்து எனக்கு அந்த கணையாளியை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப தூரத்துக்கு தூக்கி எறியப்பட்டவன், வெளியேறி சென்றவன்னா கூட எங்கேயோ முக்கியமான நிகழ்வுகள்லாம் எப்படியோ வாழ்க்கை என்னை அழைச்சிட்டு வந்துடும். இல்லைன்னா பிரபஞ்சனுடைய வானம் வசப்படும் நிகழ்ச்சியில் பேசியிருக்க முடியாது. மேத்தா என்னுடைய முதல் புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதியிருக்க முடியாது. பிரபஞ்சன் அணிந்துரை எழுதியிருக்க முடியாது. இங்கே உட்கார்ந்துக்க ரெண்டு பேருடைய புத்தகத்திற்கு நான் அணிந்துரை எழுதியிருக்க முடியாது. நந்தலாலா ஏதோ ஒரு வகையில் இந்த 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 நூலுக்கு அணிந்துரை எழுதுங்கன்னு நீங்கள் சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது எல்லாரும் சொன்னாங்க, முதல் பக்கத்தில் வந்து படிக்க போகிறேன் இன்னும் முடிக்கலைன்னு சொன்னவங்க, முழுக்க படிச்சிடேன்னு சொன்னவங்க, இந்த புத்தகத்தை நான் வந்து ரெண்டு தடவை படிச்சிட்டேன். ரெண்டு தடவை படித்ததுக்கு வந்து ஒன்று காரணம் இருக்குது. இந்த புத்தகம் எழுதும் போது அவர் வந்து என்கிட்ட புத்தகத்தை அனுப்பிச்சு வைங்கன்னு எழுத ஆரம்பித்தேன். நான் என்கிட்ட எழுதுகிறப்ப ஒரு பழக்கம் உண்டு, எப்பயுமே வந்து நான் அணிமுறைகள்லாம் எழுதுகிறேன், அந்த மூலம் மாட்டேன்ருவேன். அதை மீறி ஒத்துக்கிட்டேன்னா அதை நான் வந்து முறைப்படி என்கிட்ட ஒரு பிங்க் ஸ்லிப் வந்து என் பேத்தி என்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். அவள் பிங்க் கலரு பிங்க் ஸ்லிப் எல்லாத்தையும் கையிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவான். மஞ்சள் ஸ்லிப் ஒன்று வச்சுருப்பேன், எங்கெங்க பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல கோடு. நான் படிச்ச புக்கு வேற யாரும் படிக்க முடியாது, எல்லாம் கோடு கேடு போட்டு நோட்டு முக்கியம் அதெல்லாம் போட்டு அதுல எல்லாம் ஸ்லிப் போட்டிருப்பேன். ஸ்லிப் போட்டு இப்படி எல்லாம் ரெடியாகி எழுதலான்னு தொடங்கும் போது திடீர்னு அந்த புத்தகத்தை காணோம். காணாம போச்சு, என்னடா பண்றது, புத்தகத்தை இவ்வளவு நாள் கொடுத்துருக்காரு, அணிந்துரை வேற, புத்தகம் தேதி இல்லாம போட்டிருக்காருன்ட்டு அவர்கிட்ட மெதுவா போன் பண்ணி இந்த மாதிரி புத்தகம் காணாம போயிருச்சு, திருப்பி ஒண்ணு அனுப்புங்க அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சாரு. நான் திருப்பி ஒரு தடவை படிச்சு அதே மாதிரி மஞ்சள் ஸ்லிப் போட்டினேன். அப்போ வந்து அந்த மஞ்சள் ஸ்லிப் போட்டுனா ரெண்டாவது வச்சு அணிந்துரை ஒட்டி சேர்க்க முடியுமான்னு கேட்டால் சேர்த்துருவோன்னாரு. அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஒரிசாவில் இருந்து அவர் வந்து வெளியூர்லேருந்து வந்து நான் வெளி மாநிலத்துலேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு ஃப்ளைட்டில் வந்து மதியம் போய் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த காணாப்போட புத்தகம் இருக்குது, ஒரு ட்ராயர்ல வச்சுருந்துருக்கேன். மஞ்சள் ஸ்லிப் ஒன்று ரெண்டு புக்கு என்கிட்ட இருக்கேன். அந்த வகையில் தான் அந்த புத்தகத்துக்கு எழுதுறதுக்காக நான் அதை நீங்கள் அணிந்துரையை பார்க்க தெரியும். ரொம்ப அதாவது ஒரு புத்தகம் எழுது ஆசிரியன் வந்து இந்த புத்தகத்தை எழுதும் போது எனக்கு என்னையே எனக்கு பிடித்திருந்தது அப்படின்னு யோபார் தெளிவார். அவருக்கு அவரை பிடிச்சிருச்சுங்கிறார். அப்படின்னா எவ்வளோ பெரிய நிறைவு இருந்தால் அந்த மாதிரி சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. அணிந்துரை எழுதும் போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து நான் ரசித்து நிறைவாக இந்த அணிந்துரை நான் தான் எழுதணும், எழுதுறதான் பொருத்தம்னு அவர் சொன்னதையும் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாம் சொன்னாங்க, நான் வந்து அழைக்கப்பட்டிருக்கேன், எதனால் நண்பர்னால் வந்திருக்கேன், அதனால் வந்திருக்கேன், இதனால் வந்திருக்கேன்ட்டு. எனக்கு நான் ரெண்டு மூணு கோணங்களில் பார்க்கும்போது அவரை தெரியும் அறிமுகமானவருங்க. அந்த கணையாளி வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணி நடத்த ஆரம்பித்தபோது சீதையம் ஹாலில் வந்து ஜெயகாந்தன் கலந்துக்கிட்டார், கமலஹாசனும் கலந்துக்கிட்டார், பாரதி கிருஷ்ணகுமார் பேசினார். அந்த வயசில் அந்த கூட்டத்துக்கு தலைமை தங்கினவே நாங்கள், அதுவும் எப்படி இருந்துடல. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கே வந்திருக்கேன். ஏதோ ஒரு வகையில் திங்ஸ் ஆர் ஃபாலிங் இன் பிளேஸ், இது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு. இந்த புத்தகத்தை வந்து இந்த சங்க இலக்கியத்தை பற்றிய இந்த புத்தகம், யுகபாரதியினுடைய இந்த புத்தகம், இந்த புத்தகத்தில் பேசுவதற்கு அழைக்கப்படுவதற்கு நான் முற்றிலும் பொருத்தமானவன் என்று பணிவுடன் கருதுகிறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் வந்து அவர் சொன்ன மாதிரி தமிழ் இலக்கியத்தை தவிர வேறு எதையுமே படிக்காதவன். அதற்கு பின்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாழ்நாளினுடைய உறுதியாகவே 45 நாடுகளுக்கு போயிருக்கேன், 30 மாநில தேர்தல் நடத்திருக்கேன், 2 நாடாளுமன்ற தேர்தல் நடத்திருக்கேன், 3 பட்ஜெட் நேராகவே எழுதியிருக்கேன், 9 பட்ஜெட்டோட தொடர்புடைய இருக்கேன், 4-5 புயலை பார்த்துட்டேன், எல்லா வேலையும் செஞ்சு எவ்வளவோ மேலும் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் கூட MBA லா இதெல்லாம் படிக்கிறதுக்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எங்கே போனால், அப்படியேவும் போய் வேற எதையும் படிச்சுட்டா பாலகிருஷ்ணனுக்கு பின்னால் வந்து அந்த MBA லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பேடுற ஆசை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காகவே படிக்காம ஒரு உண்மை தமிழ் மாணவனாக மட்டுமே வாழணும்னு முடிவு பண்ணி அதனால படிக்காமல் இருந்தது அதுக்கு பின்னால். ஆக நான் இங்கே சென்னை தமிழ்நாட்டை விட்டு நான் வந்து IAS தேர்ச்சி பெற்று 84 போகும்போது இங்கே தொடக்கமே ஒரு 7.5 தான் ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன், சென்னையில் வந்து இறங்கியாச்சு. எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து சென்னைக்கு வந்து வழி அனுப்புறக்காக வந்திருக்கார், சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து ரிசீவ் பண்ணி ஒரு டின்னர்லாம் கொடுத்தார். மறுநாள் வந்து ட்ரெயினில் நான் போகணும், செகண்ட் கிளாஸ் போய் டெல்லிக்கு போக வேண்டியது. திடீர்னு ஆந்திராவில் கலவரம், ராமராவ் முதலமைச்சராக இருக்கார், அவர் வெளிநாட்டுக்கு வைத்தியத்துக்கு போயிருக்காரு. இங்கே பொறுப்பில் இருந்தவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு பதவி அப்படியே அவரே அபகரிச்சுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையாகி ஆந்திராவில் பயங்கர கலவரம், ட்ரெயின் எல்லாம் கல் விட்டு எறிகிறாங்கன்னு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு.
அப்படியே எங்கள் அண்ணெல்லாம் பயந்துட்டார். இந்த ட்ரெயின் கீழே போகும்போது லேட் ஆயிருச்சுன்னா எனக்கு சிரமமாயிருன்னு பயப்படுறார். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஐஏஎஸ்லாம் முன்ன பண்ண கேள்விப்பட்டதே கிடையாது. என்னை பார்த்து ஐஏஎஸ் எழுதுன்னு சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். பத்தாம் படிக்கும்போது என்னையும் ஐஏ என்னை பார்த்து ஐஏஎஸ் எழுதுன்னு சொன்னவரே அவர் தான், திண்டுக்கல் இடைத்தேர்தல். அப்போ நான்லாம் நிறைய பேர் பதவியில் வேலையெல்லாம் வேலை பார்த்துட்டு அரசியலுக்கு வருவாங்க. நாங்களாம் அரசியல் இருந்துட்டு வேலைக்கு போனவங்க. ஸ்கூலில் படிக்கும்போது அரசியல் பண்ணி 900 கூட்டம் பேசி காமராஜர் உள்ள காரில் ட்ராவல் பண்ணி அவர் ஓடியே போயிருன்னு சொன்னார். என்னைய இந்த பக்கமே வராதன், இந்த பக்கமே வராதன்னு நாடாளுமன்ற தேர்தல் சொன்னார். ஏன்னா எனக்கு தனியாக கார் கொடுத்தார் நெடுமாறன். எனக்கு என் கூட எங்கே போகிற காரில் வான் சொன்னார். என் கார் இருக்குன்னு, உனக்கு கார் இருக்கா அப்படின்னாரு. பத்தாவது படிக்க பத்தாவது கார் கொடுத்து கெடுத்துட்டாங்களா அப்படின்னாரு. அவர் வண்டியில் கூப்பிட்டு சொல்லி ஓடியே போயிருந்து என்னை விரட்டி விட்டார். நான் அப்படி போகும்போது இந்த ராமராவ் பிரச்சனையினால ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டு என் சொந்தக்காரர் சொன்னார் ஃப்ளைட்டில் போயிருந்தேன். ட்ரெயினில் போகலான்னு வந்தவன் சென்னைக்கு வந்து ஃப்ளைட்டாக மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு சென்னை விமான நிலையத்துக்கு, நான் அது வரைக்கும் விமான நிலையத்துக்கு போனதே கிடையாது. மதுரையில் எங்கள் ஸ்கூலில் போய் விமான நிலையத்துக்கு கூட்டு போய் டூரிஸ்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்போ விமான நிலையத்துக்கு போகும்போது அங்கே போனாதான் சொல்கிறாங்க, வீட்டு இவ்வளோ கிலோ தான் எடுத்துகிட்டு போகணும். எங்கள் அம்மா ஊருவா பாட்டிலருந்து இட்லி பொடியிலேருந்து என்னென்னமோ கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து லெட்டர் வந்துருந்துச்சு ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. அதில் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இங்கிலீஷில் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுல வந்து இந்த மாதிரி ஏதாவது பேட்மிண்டன் விளாடுறது இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வேணி வரும்போது பேட்மிண்டன் மட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருன்னு எழுதியிருக்கு. எங்கள் அண்ணன் படிச்சுட்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு வந்தவர் இது இருக்குது அது இருக்குதுன்னு பார்த்துட்டு பேட்மிண்டன் ஏதோ கிட்டத்தட்ட பேட்மிண்டன் மட்டையை எடுத்துகிட்டு போனோம்னா அவங்க வேலையில் சேர்த்துக்கிற மாட்டாங்கிற மாதிரி பேட்மிண்டன் மட்டை என்ன பண்ணுறது. இங்கே தெரிஞ்ச ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர், அவர் ஸ்போர்ட்ஸில் வேலை பார்த்தவர், அவர் நம்ம தான் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் கண்டு அவர் ஒரு பேட்மிண்டன் கொண்டு போய், நான் பேட்மிண்டன் மட்டையை தொட்டதே கிடையாது, பேட்மிண்டன் சைடில் போனது கிடையாது. இவர் வந்து அதை வேறு அதை திரிஞ்சு விட்டார். திருச்சி விட்டு ஏதோ போகும்போது ஜாயின் பண்ண போகும்போது பேட்மிண்டனோட போனாதான் ஜாயின் பண்ண விடுவாங்கிற முன்ன பின்ன செத்துனா தானே சுடுகாடு தெரியும். அப்படி போகும்போது இங்கே வந்து வெயிட்டை பார்க்கும்போது இவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகக்கூடாதுனா ஒவ்வொன்றா தூக்கி எக்ஸ்ட்ரா ஷூ ஒன்று இருந்துச்சு வெயிட்டு, அது இது ஊருவா பாட்டில் அது இதெல்லாம் போட்டு இந்த வெயிட்டுக்கு மேலே இல்லைன்னா லாஸ்ட் மூமெண்ட்ல எவ்வளோ நிறைய பணம் கட்டணுங்கிறான். பேட்மிண்டன் மட்டெல்லாம் தூக்கி போட்டு என்னால் தூக்கி போட முடியாது. அந்த அதை மட்டும் தூக்கி போட்டோம்னா பேட்மிண்டன் மட்டெல்லாம் காப்பாற்றிடலாம். ரெண்டு சங்க இலக்கிய புக்கை ஏன் தான் எடுத்து வச்சேன்னு தெரியல. அது நான் பேக் பண்ணும்போது மண்டையில் என்ன தான் வேலை பார்த்துச்சுன்னு தெரியல. எவ்வளோ பரிசு வாங்கியிருக்கேன் இந்த சங்க இலக்கியம் தொகுதி 1-2 அப்படின்னு இவ்வளோ பெரிய புக்கு, இவ்வளோ பெரிய புக்கு, ரெண்டு புக்கு. இந்த ரெண்டு புக்கை போட்டேன்னா ஊருவ பட்டை இதே மட்டையெல்லாம் காப்பாற்றிடலாம். அப்போ எனக்கு அந்த சென்னை விமான நிலையத்தில் இந்த ரெண்டு புஸ்தகத்தை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரலை. ஊர்வ கருவாகிற பேட்மிண்டெல்லாம் போட்டுக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு பல பேண்ட் சட்டை கூட தூக்கி போட்டேன், எல்லாம் தூக்கி போட்டு இந்த ரெண்டு புஸ்தகத்தை தூக்கிட்டு கையில் கொண்டு போனேன். 40 வருஷத்துக்கு பின்னால் சங்க இலக்கியம் தொடர்பான புத்தகத்தோடு தான் இங்கே திரும்பி வந்திருக்கேன். அதனால இப்போ சங்க இலக்கியத்தை பற்றி எழுதப்படுகிற ஒரு விஷயம், சங்க இலக்கியம் திருக்குறள் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவேன். என்னை எங்கேயாவது போடுறது, இப்போ சமீபத்தில் நானும் சுந்தரம் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், இந்திரனுக்கு ஒரு பாராட்டு விழா இங்கே நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக், இந்திரனுக்கு பாராட்டு விழாங்கும்போது நானும் பாராட்டுறக்காக வந்திருக்கேன். ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இது வரைக்கும் நிறைய டைம் கிடச்சது, நானும் சுந்தரம் போய் உட்காந்தோம். அங்கே ப்ரொஃபஸர் சுடர்வெளி அப்படின்னு அவங்க பேராசிரியை திடீர்னு என்னைய திடீர்னு பார்த்தவங்க கேட்டாங்க, இப்போதான் கேட்பாங்களே நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, நீங்கள் எப்போ ஹாலுக்கு எப்போ வந்தீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, நீங்கள் எப்போ சமகாலத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். அவரும் கூட இருந்தார். நான் வந்து என்னை யாருமே சமகாலத்தை சேர்த்துக்கிறதில்ல. நான் வந்து என்னுடைய சமகாலம்னா ஆஃபீஸ் வேலை, ஆஃபீஸ்லேருந்து வீடு, வீட்டிலேருந்து காரு, அது போனோமே சங்க இலக்கியம், அதை விட்டால் சிந்து வெளி, இந்த சிந்து வெளி சங்க இலக்கியம் கம்ப்யூட்டரு, இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. மற்றப்போ சமகாலத்தில் கவிதை எழுதுகிறவர், நாவல் எழுதுகிறவர் அப்படி மீட்டிங்கில் தான் அவர் யார் இவர் யாருன்னு கேட்டுக்கிடுவானே தவிர மற்றபடி எனக்கு இது சம்மந்தமே கிடையாது. இவங்க கேட்குறாங்க திடீர்னு, நீங்கள் இப்போ சமகாலத்துக்கு வந்தீங்க, சமகாலத்துக்கு வந்துமா அப்படின்னு, இல்லை சங்க இலக்கியத்து காலத்தில்தானே இருப்பீங்க, சங்க இலக்கிய காலத்தில் இருக்கிறோம்னு சொல்லி இதை ஒரு மீட்டிங்கில் பார்த்து சமகாலத்துக்கு எப்போ வந்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்க வைக்கிறாங்க. ஆனால் சங்க இலக்கியத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்படுது, அதை யுகபாரதி எழுதப்படுறான்னா எழுதினவருங்கிற முறையில் எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு. சங்க இலக்கிய புத்தகத்தை ரெண்டு புத்தகத்தை மட்டும் தூக்கிட்டு மீதி எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போய் திருப்பி சங்க இலக்கியத்தை பேசிக்கிட்டு இருக்க முறையில் ரெண்டாவது. மூணாவது, இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன பேசும்போதெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க, எங்கே தவற விட்டோம், எங்கே தவற விட்டோம்ன்ட்டு. இந்த சிந்து வெளிகளாம் அப்புறம் வருவோம், முடிஞ்சா பேசுவோம் இல்லைன்னா முடியாது, அது நீங்கள் யூடியூப் கேட்டாலே தெரியும். இந்த சங்க இலக்கியத்தை எங்கே தவற விட்டோம்,
நம்ம எங்க திசை மாறணுங்கிறது ரெண்டு மூணு ஒப்பீனியன் வந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை பற்றி ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த புத்தகத்தில் இவர் பயன்படுத்த கொண்டு ஓட்டு பொருள்கோள் அப்படி இப்படிலாம் மரபுப்படி சொல்லியிருந்தா கூட அவர் பயன்படுத்திருக்கிற டெக்னிக் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் டெக்னிக் ஒன்று இருக்கு. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் நனவு ஓடைன்னு பேர். நனவு ஓடை, ஒரு மனுஷன் வந்து அப்படி நம்ம உட்காந்துருக்கும் போதே மைண்ட் அங்கே போகும், அங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே போகும். அதுக்கு பேர் வந்து நனவு ஓடை. நான் வந்து தினமணியில் வேலை பார்த்துக்கிட்டு பத்திரிகையால் வேலை பார்த்துக்கிட்டே ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த நனவு ஓடை டெக்னிக்கை வச்சு தான் நான் வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். நனவு ஓடை டெக்னிக்னா பஸ்ஸில் நான் வந்து ஒன்றே நின்றுட்டு போகலான பஸ்ஸில் உட்காந்துருப்பேன், கண்டக்டர் சீட்டு உட்காந்துருப்பேன். அப்போ நனவு ஓடைன்னு இப்படி திரும்பி பார்க்கும்போது புலிக்கடை அப்படின்னு ஏதாவது ஒரு புலிக்கடைன்னு வச்சுன்னா புலி அப்படின்னா டேமரின், டேமரினுடைய பொட்டானிக்கல் நேம் என்ன, அப்புறம் திண்டுக்கல் அப்படின்னு பார்த்தா லாக்கு, லாக்குனா அலிகார். உள்ளிருந்து 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 இந்த செயின் மாதிரியே திங்க் பண்ணிட்டு மண்டையில் யோசிச்சுக்கிட்டே போவேன். அதாவது படிக்கிறதுக்கு நேரம் இல்லாட்டினாலும் இந்த நனவோடை டெக்னிக்கை வச்சே ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த புத்தகம் முழுவதுமே அவர் பயன்படுத்தி இருப்பது நனவோடை, அதாவது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதை பேசும்போது அது யாம் வரும், அதை பேசும்போது இது யாம் வரும், இதை தொட்டு அது, அதை தொட்டு இது, அப்படியே ஒரு வலையை பின்னியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு சங்க இலக்கியம் நம்முடைய பெருமிதங்களில் ஒன்று. நாம் எங்கே தவறவிட்டோம், நாம் ஏன் அதை பேசுகிறோம். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், ஒரு மனிதன் தன்னுடைய ரெண்டு கையில் ரெண்டே ரெண்டு புத்தகங்களை தான் பிடிச்சுக்கிறனும், அதை மட்டுமே விடாமல் கெட்டியாக பிடிச்சுக்கணும்னு சொன்னால் நான் சங்க இலக்கியம் திருக்குறள் இந்த இரண்டை மட்டுமே கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும். அது என்ன ஆனாலும் நீங்கள் விடக்கூடாது. கம்பராமாயணத்தை விட்டுடலாம், பெரிய புராணத்தை விட்டுடலாம், பக்தி இலக்கியத்தை விட்டுடலாம், வில்லிபாரத்தை விட்டுடலாம், எல்லாத்தையும் விட்டுடலாம். இருந்தால் படிக்க நேரம் தான் படிங்க, ஆனால் விடக்கூடாத இரண்டு ஒன்று இருக்கிறது என்றால் அது சங்க இலக்கியமும் திருக்குறளும். ஏன் அப்படின்னு கேட்டால் அதை எங்கே தவற விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கபிலர் இருக்கார்ல அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் குறிஞ்சி பாட்டுன்னு. அந்த பாட்டை அந்த புக்கை ஏன் எழுதுகிறேன் பாட்டை எழுதுறேன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவித்தல் மாட்டு அப்படிவார். ஒரு ஆரிய மன்னன் இருக்கான் பிரகத்தனுக்கு, அவனுக்கு தமிழ்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறதுக்காக இந்த புக்கை எழுதுறேன் அப்படிங்கிறார். குறிஞ்சி பாட்டு காதல், அதில் தான் மலர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வருது. ஆக தமிழ் எனில் அகம், தமிழ் எனில் காதல், தமிழ் எனில் காதல். நீங்கள் பரிபாடல் வைகையில் சொல்லுவான் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தமிழ். அந்த இதில் வந்து இந்த அகப்பாடல்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அகப்பாடல் வந்து அதனுடைய தமிழினுடைய உள் ஊற்றாக இருக்குது. அதிலிருந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம விலகி வந்து தெய்வ காதலுக்கு போனோம். சுந்தர்காளி ஒரு புக்கு எழுதியிருப்பார், கடவுட்காதல் ஒரு புக்கு எழுதியிருப்பார். எந்த இடத்தில் மனிதர்களின் காதல் தெய்வத்தின் காதலாக மாற்றப்பட்டதோ மனிதர்களின் காதல் அசிங்கமாக பார்க்கப்பட்டது. அது இன்றைக்கி ஆணவ கொலையில் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம எங்கே தொடங்கினோம், தொடங்கின இடம் மனிதனின் காதல். மனிதன் காதல்னா எப்படியாப்பட்ட காதல், சாமானிய காதல் கிடையாது. ஒரு பொண்ணு இஸ்இஸ் ஸ்டாலின் இன் லவ், யாரையோ லவ் பண்ணுறான், அவங்க வீட்டில் தெரியல, எப்பயுமே விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, தூங்குறா, தெரியல, சரியாக சாப்பிட்றதில்ல, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிட்டுருக்கு, அவங்க அம்மாவுக்கு என்னடாச்சு, என்ன அப்படியே ஒரு மாதிரி விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா, ஒரு மாதிரி இருக்காளே, யார்கிட்டையும் பேச மாற, டிப்ரெஸ்டாக இருக்கா. அப்போ டிப்ரெஸ்டாக இருக்கும்போது எல்லோரும் பொதுவாகவே காற்று கருப்பு போன இடத்துல ஏதாவது பயந்துருப்பாங்க போது பொதுவாக வந்து எங்கள் ஊர்லாம் சாமி ஆட்டுறதை கூப்பிடுவாங்க, ஆளை கோடாங்கெல்லாம் அடிப்பாங்க. அது மாதிரி வேலன் வெறியாட்டுன்னு சங்க இலக்கியத்தை வந்து வேலன் வெறியாட்டுன்னு அந்த வேலன் கூப்பிடுவாங்க. அவன் வந்து அப்படியே வரவழைச்சு ஆடுகடெல்லாம் களியெல்லாம் கொடுத்து எந்த இடத்துல கருப்பு கரு, எங்கள் ஊர் பக்கம்லாம் கோடாங்க அடிக்கும் போது அந்த ஏரியாவில் தற்கொலை பண்ணவங்க பேரெல்லாம் வச்சுருப்பாங்க. எந்த யாருடைய ஆவி வந்திருக்குன்ட்டு ஒவ்வொரு பேரை சொல்லும்போது மண்டை ஆட்டும் போது சாந்தி தான் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த பேரை போட்டு இது பண்ணிப்பாங்க. அது மாதிரி இந்த வேலன் வெறியாட்டும் போது அவன் வந்து தோழி சொல்கிறா, முருகனை பார்த்து சொல்றா, வேலைன்னா முருகன் தானே வந்து இறங்கியிருக்காரு, நீ வந்து இவன் ஒரு டுபாக்கு வேலன் பூசாரி கூப்பிட்டான்னு நீ வந்திருக்கே முருகா, நீ வந்து ஒரு கடவுள், நீ எவ்வளவு முட்டாப்பையில இருக்க. யாரு ஒரு தோழி வந்து கடவுளை பார்த்து சொல்றா, மடவை மன்ற முருக முருக, நீ மடத்தனமா இருக்க, இவன் கூப்பிட்டான்னு வந்திருக்கே உனக்கு தெரியாதா, நீ காரணம் இல்லைன்னு வேலன் வெறியாட்டுறதுக்கு நீ வந்து அவள் வந்து காத்து கருப்புலாம் ஒண்ணும் இல்லை, அவள் லவ் பண்றான்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறா தோழி. அப்ப முருகனை பார்த்து உனக்கு அறிவு இருக்கிறதா என்று கேள்வி கேட்டு இவன் கூப்பிட்டேன்னு வந்திருக்கு கேள்வி கேட்ட ஒரு தோழி, அது காதலுக்கு அவன் கொடுக்குற முக்கியத்துவம். ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு போறான், கூட ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பாப்பனன், அவன் அந்தனர். இவன் வந்து இந்த தலைவன் கேட்கிறான், பாப்பன மகனே பாப்பன மகனே,
நீ எல்லாம் வேதத்தெல்லாம் படிச்சிருக்க, உன்னுடைய வேதத்தில் காதலில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன்னா அவனுக்கு தெரியும் அது இல்லை அப்படின்னு. ஆக காதல் கொண்டாடப்பட்ட ஒரு காலத்தில் இருந்து அப்படியே அந்த காதலை அப்படியே நாயக நாயகி பாவம் என்ற பெயரில் கடவுளை காதலிப்பதாக கடவுட்காதல் என்று நாம் மடை மாற்றினோம். சங்கிலிக்கும் தொடர்ந்து ஒரு அரசியலை பேசிக்கொண்டே இருக்கிறது. நானெல்லாம் அரசியலில் இருக்கிறேன், ஆனால் தேர்தல் நிக்கல, பண்பாட்டு அரசியலில் நாங்கள் இருக்கிறோம். பண்பாட்டு அரசியலை தொடர்ந்து பேசி வருகிறோம். இது பள்ளியப்பன் சாருக்கு இது ரெண்டாவது அறை. பாலகிருஷ்ணன் வந்து பேசும்போது கட்டாயம் சொல்லாமல் இருக்க மாட்டேன். சில விஷயங்கள்லாம் நம்ம இங்கே சொல்லாமல் இருக்க முடியாது. சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன். அதனால தான் ஏர்போர்ட்டில் இறங்கணும்னா பையன் வர்றான், திடீர்னு சார் அப்படிங்கிறான், கூப்பிட்றான், கையில் செல்ஃபி எடுக்கும்போது சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றேங்கிறான். அவர் வாழ்ந்ததுக்கான பயன் எனக்கு அடைஞ்சதே வேற என்னடா போட. நேற்று இன்னைக்கு போன வாரம் வந்தது, போன வாரம் ஓட்டு போட்டு வந்தேன், இங்கேதான் ஓட்டு வச்சுக்கேன், திருப்பி போனேன். அப்போ வந்து என்னை வந்து ஏர்போர்ட்ல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நேரில் பார்த்து திருப்பூர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் சிந்து வெளி விட்டும் சங்கலிக்கும் தொட்டும் சொல்லிட்டு போனாங்க. அவங்க இன்னைக்கு போய் திருப்பி இறங்கி இதில் மெட்ராஸ் கஃபேல காஃபி குடிக்கிறதா நிற்கிறேன், அதே ஃபேமிலி அதே குடும்பம் அந்தமான் போயிட்டு இருக்காங்க. சார் திருப்பி பார்த்தோன்னு சொல்லிட்டு அவங்க கூட அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு திருப்பி சிந்து வெளி விட்டுடும் சங்கலிக்க தொட்டோடு. அப்போ எனக்குலாம் என்ன தோணும், அந்த வாழ்க்கை செல்லும்டான் வேற என்ன வேணும் நம்ம லைஃப்ல? நம்ம கண் எதிரிலேயே நம்ம கண் எதிரில் நான்லாம் சொல்லுவேன் முந்தி, தண்ணிக்கு தமிழுக்கு தண்ணீர்ல கண்டோம், தமிழுக்கு தண்ணீர்ல கண்டோம்னா என்னன்னு கேட்டோம், நம்ம லெமுரியா கண்டோம், அந்த கண்டோம், இந்த கண்டோம் சொல்லி இல்லாத பெருமையை பேசி இருக்கிற பெருமையை விட்டோம். இந்த நாட்டினுடைய இந்திய துணைக்கண்டத்தினுடைய மிகச்சிறந்த பண்பாடு முகமூகர ஹரப்பா அதனுடைய உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதுதான் பெருமை. அந்த பெருமிதத்தை ஏன் கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியம் ஒரு மாநிலத்தினுடைய இலக்கியம் அல்ல, ஒரு மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல, தமிழும் கூட அப்படித்தான். இது ஒரு மாவட்ட மொழி அல்ல, ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல, இது ஒரு நாகரிகத்தின் மொழி. அதை போலவே சங்க இலக்கியம் ஒரு மாவட்டத்தின் இலக்கியம் அல்ல, ஒரு மாநிலத்தின் இலக்கியம் அல்ல, இது இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம். சங்க இலக்கியத்தை தான் தெரியும், கவரி மா அவர் சொன்னார் பத்தியில் விலங்கு யானையை பத்தி, கவரி மாங்கிற விலங்கு இமயமலையில 15,000 அடிக்கு கீழே இறங்கி வந்தா முடி உதிர்ந்து செத்து போயிடும், அதுக்கு மேலதான் இருக்கும். அங்கு வானத்தை தொடுகிற கவரிமாவை பத்தி சொல்லும் போதெல்லாம் சங்க இலக்கியத்துல இமயம் வானத்தை தொடுகிற இடம் தான் சொல்லுவான். அது நரந்தைங்கிற ஒரு நறும் புல்ல சாப்பிடும், வாசனை புல், தகரம்ங்கிற ஒரு மரத்துக்கு கீழே தூங்கும். நான் போய் திபெத் கல்ச்சரல் சென்டர், நான் காஷ்மீர் தேர்தல் நடக்கும்போது லடாக்ல போய் விசாரிச்சிருக்கேன், அது எங்க தூங்கும், அது என்ன புல்லு சாப்பிடும், அது எந்த மரத்துக்கு தூங்கும் கேட்டீங்கன்னா, இந்த தகர மரம் நரந்தை நரும்புல் அப்படின்னு சொல்றத நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, அரோமா டீ ஆஃப் யாக்னு போடுங்க. திபெத்லையும் சைனாவிலையும் ஒரு டீ விற்பான், அந்த டீ என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். அதுக்கு அவங்க சொல்ற காரணம், இந்த கவரிமா இந்த வாசனை புல்ல தின்னுட்டதுனால அந்த வாசனை உடம்புல இறங்கி அது பால் இறங்கி அந்த பாலில் போட்ட டீனால அது வாசனையா இருக்குன்னு அது இன்னைக்கு நீங்க கூகுள் பண்ணுங்க. இந்த டீட்டெயில் சங்க இலக்கியத்துக்கு எப்படி தெரிஞ்சு? எலும்பு தின்னும் ஒட்டகம், நிறைய பேர் இங்க வந்து சங்க இலக்கியத்துல பத்தி, சங்க இலக்கியத்தினுடைய பாலைத்திணை பாடல்கள்லேயே ஒரு பிஹெச்டி தீசிஸே இருக்கு 1952ல், அதுல ஒட்டகம்ங்கிற வார்த்தையே இல்லை. ஆனால் ஒட்டகம் எலும்பு தின்னும் என்று இந்தியாவிலே சொன்ன ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம் தான். ஆனால் தமிழ்நாட்டில் பாலைவனம் இல்லை, அந்த ஒட்டகம் சும்மா போகல, சர்க்கஸ்ல இல்ல, கோயில கட்டி போடல, அந்த ஒட்டகம் வணிகர்களுடைய சுமையை தூக்கி செல்கிறது. தென்னிந்தியா முழுவதுமே மாடுதான் தூக்கிட்டு போகும், ஒட்டகம் தூக்கிட்டு போகாது. அந்த ஒட்டகம் எப்படி தெரிஞ்சது? ஒரு இடத்தில் ஒரு அத்திரிங்கிற ஒரு கோவில் கழுத மாதிரி, அத்திரிங்கிற ஒரு மிருகத்தினுடைய தலைவன் அவன் வண்டியில ரேக்லா மாதிரி வட்டி ஓட்டிட்டு வர்றான், அதனுடைய கால் நொண்டிட்டே போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை சுறாவுடைய குஞ்சு காலில் கடிச்சிருக்கு. ஒரு சுறா ஒரு அத்திரியினுடைய காலை கடிக்கக்கூடிய ஒரே இடம் கச். நன்னன் என்ற மன்னனுடைய பாரம் பாலி அவன் சொல்ற மலை நவீனமலை எல்லாமே மகாராஷ்டிராவில் லொகேட் பண்ணியிருக்கோம். குர்கை வஞ்சி தொண்டி நூற்றுக்கணக்கான கண்ணகி பூம்புகார் கோவலன் எல்லாமே. ஆக சிந்துவெளிக்கு உரிமை கொண்டாடுவதன் மூலமாகத்தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பண்பாட்டு அரசியலை மீட்டெடுக்க முடியும் என்று நாங்கள் உருவாக நம்புகிறோம். ஆக அங்கதான் நம்ம தவற விட்டோம். தவற விட்டோம்னா என்னாச்சு? ஆனால் சங்க இலக்கியம் அந்த அரசியலை பேசுகிறது. சங்க இலக்கியத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் கேட்டீங்கன்னா,
அப்பயே நமது மீது பண்பாட்டு தாக்கங்கள் வர தொடங்கி விட்டன. பல்யாக சாலை முதுகுடும்பி பெருவழிவின் ஒரு பாண்டிய மன்னன் இருக்கான். அவன் எவ்வளவு யாகங்கள் நடத்தினா அவனுக்கு பேர் பல்யாக சாலை முதுகுடும்பி பெருவழிவின்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்திலே வந்ததுக்கு பின்னால சங்க இலக்கியம் அரசியல் பேசுகிறது, பண்பாட்டு அரசியலை பேசுகிறது. இந்தியாவினுடைய இப்பெல்லாம் பேசிய புதிய கல்விக் கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நியூ எஜுகேஷன் பார்ட்டி. இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய முதல் கல்விக் கொள்கையை அறிவிப்பவனின் பெயர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அவன் சொல்றான், அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். என்னுடைய கவர்மெண்ட் எவன்ட்டு அறிவு இருக்கோ அவன் சொல்றதான் கேட்கும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும். நீங்க டிஃபரன்ஸா சொல்றீங்கல்ல, பிராமின் சத்ரியா வைசியா சூத்ரான்னு சொல்லலாம். நீங்க சொல்ற அந்த வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும். மூத்தோன் வருகை என்னாது, எவன் வந்து படிச்சானோ கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன்கண் படுமே, அறிவுடையவன் ஆறு அரசும் செல்லும். இந்த வேற்றுமைக்கெல்லாம் அப்பால் எவன் படிச்சிருக்கானோ அவன் பேச்சை என் கவர்மெண்ட் கேட்கும் சொன்ன முதல் பாலிசி அனவுன்ஸ்மெண்ட். இன்னொருத்தர் மாங்குடி மரம் மாங்குடி கிளாருமே, அவர் சொல்றாரு என்கிட்ட வந்து நாலு உணவினுடைய பெயர், நாலு குடியினுடைய பெயர்னா பாணன் பறையன் துடியன் கடம்பன். அப்ப வந்து எல்லாம் வேந்தர் இருக்காரு, பிராமின் இருக்கா, எல்லாம் இருக்காங்க. ஆனா நான் சொல்றது இந்த குடின்னு சொல்றது பாணன் பறையன் துடியன் கடம்பன் தான் சொல்லுவேன். அப்ப நெல் இருக்கு, அரிசி இருக்கு, கரும்பு இருக்கு, நாலு உணவை கேட்டினா வரகு திணை அவரை கொள்ளு, இந்த நாளைதான் சொல்லு, வம்புக்கு நாளுன்னு பேசுறான். ஆக ஒரு அரசியலை அது காத்திரமாக முன்வைத்தது. அது பேசுகிற பண்பாட்டு அரசியல் வந்து இன்னைக்கும் பொருத்தமா இருக்கு. நான் சங்க இலக்கியத்தை பத்தி பேசுவதெல்லாம் பெருமைக்காக பேசுறதே கிடையாது, நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் கிடையாது. சங்க இலக்கியம் பேசிய வாழ்வியல் விளிமியம் வந்து இன்னைக்கும் சூழல் பொருத்தமா இருக்கு. கொரோனா நேரத்தில் என்ன நடந்துச்சு, லட்சக்கணக்கான மக்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் நடந்து நடந்து சென்றார்கள். நம்ம தொழிலாளர்களை வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டோம், நம்மளாம் வெக்கப்படணும். ஆனால் மக்கள் லட்சக்கணக்காக போகும்போது இங்கெல்லாம் இங்கே சாப்பிடுவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எங்கே தூங்குவாங்க? சங்க இலக்கியம் விடை வைத்திருக்கிறது. சங்க இலக்கியம் இந்த புத்தகத்தை வந்து நான் எழுதின அந்த முன்னுரைக்கு வந்து அவர் தான் தலைப்பு சூஸ் பண்ணார். நேர் நிறைங்கிறது படிப்போம், அது எப்போ தொடங்க நேர் ஒரு நாளாக இருக்கா, நேர் நிறைனா கூவிலம், இதை யாபிலக்கத்தில் நேர் நிறை என்பது கூவிலம் ஒரு அருமையான பேர் வச்சு இதில் என்னுடைய புத்தகத்தை கட்டுரையிலிருந்தே வந்து தலைப்பையும் கொடுத்துருக்கிறாரு. அறத்தின் ஆதார சுருதியா, இது வந்து என்னுடைய அறத்தின் ஆதார சுருதின்னு. சங்க இலக்கியம் பேசினுடைய அறத்தினுடைய ஆதாரமே வந்து பகிர்தல் அறம் தான். பகிர்தல் அறம் சட்டம் நீதி எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் ரொம்ப தெளிவாக சங்க இலக்கியம் பேசுது. பசிப்பினி மருத்துவன் இல்லம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுது. ஒருத்தன் வந்து ஆனால் பாடுறவன் வந்து குளமுட்டத்து துஞ்சிய கிள்ளி வளவன், அவன் பாடுறது பண்ணன்கிற ஒரு சாதாரண ஒரு மன்னனை, ஒரு சாதாரண ஒரு குடிநிலத் தலைவனை, அவன் வந்து பசிப்பினி மருத்துவன் இல்லம் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸை வந்து சங்க இலக்கியம் பேசுகிறது. நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, எங்கு வேறுபடுகிறோம், இந்த இரண்டு வேறு கருத்தியல்கள், இரண்டு வேறு அரசியல்கள், இரண்டு வேறு கோட்பாடுகள். உண்மையிலே நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளை தொடர்ந்து துரத்துக்கிட்டே இருக்கிறது. மதுரைக்கு போங்க, மதுரையில் வந்து புட்டுக்கு மண் சுமந்த கதைன்னு இருக்கும், புட்டுத்தோப்புன்னு உருவே இருக்கும் ஒரு ஏரியாவே, மதுரை எழுத்தாணிக்காது எங்கள் ஏரியாவில் பயங்கரமான இருக்கும், சுடுதண்ணி வாக்கியால் ரோடுன்னு இருக்கும், தலைவிரிச்சான் சந்துன்னு இருக்கும் ஏரியா பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேரெல்லாம் இருக்கும் மதுரையில், தலைவிரிச்சான் சந்து சுடுதண்ணி வாக்கியால் ரோடு புட்டுத்தோப்புலாம் இருக்கும். அப்போ புட்டுக்கு மண் சுமந்த கதை, பூம்புகாரில் வெள்ளம் வந்த கதை இருக்கும் செட்டியார்களுடைய வரலாற்றில். அவங்க வந்து இப்படி செட்டிநாட்டுக்கு வந்தாங்க போது பூம்புகாரில் வந்த வெள்ளம் தொடர்ந்து நம்மை துரத்தி கொண்டே இருப்பது ஒரு வெள்ளம். வெள்ளம் பற்றிய மீன் நினைவுகள், கடற்கோள் பற்றிய மீன் நினைவுகள், வெள்ளத்தால் பாதியையும் கள்ளத்தால் மீதியையும் இழந்தவர்கள் நாம், வெள்ளத்தால் பாதியையும் கள்ளத்தால் மீதியையும் இழந்த வரலாறு நம்முடைய வரலாறு. அப்படிப்பட்டதுல வந்து நீங்க வித்தியாசத்தை பார்க்கறேன்னா நான் சொல்லுவேன் ரெண்டு வகையான அப்ரோச் டுவர்ட்ஸ் பாலிடிக்ஸ் டுவர்ட்ஸ் கல்ச்சர். ஒன்று வந்து நீங்க நல்லா இலக்கியம் நம்முடைய இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் ரொம்ப முக்கியமாக தனக்கு வந்து ஒரு ஒரு எமோஷனல் இஷ்யூ ஒரு தன்மான பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறது, ஒரு நாடு விழுந்துருச்சா அப்படின்னு அடையாளம் கேட்டீங்கன்னா அவன் ஒரு காவல் வர வச்சிருப்பான். அந்த காவல் மரம் தான் அந்த அந்த அரசாங்கத்தினுடைய மரமாக இருக்கும், அது பேர் கடி மரம் பேர், கடி காவல், ரொம்ப காவல் இருக்கும். அந்த மரத்தை போய் ஒருத்தர் வெட்டிட்டாங்கன்னா, அல்லது அந்த மரத்தை வெட்டி யானையை கட்டி போட்டாங்கன்னா அந்த ராஜ்யமே அந்த பேரரசே விழுந்துட்டது மாதிரி அர்த்தம்.
அதனால அந்த மரத்தை சுத்தி காவல் காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆக மரத்தை காவல் காற்ற ஒரு அரசு, அதாவது டெரிட்டோரியலுக்கு ஐடென்டிட்டி வந்து காவல், அதாவது இருத்தல், ஒரு இடத்துல இருந்து அந்த மரத்தை காப்பாத்திட்டே இருப்பான். இன்னொரு அணுகுமுறை இருந்தது, அதுக்கு பேர் வந்து அஸ்வமேத யாகம் பேர். குதிரையை ஓட்டி விடுவான், அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போகுதோ, அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போகுதோ அந்த குதிரை போன இடம்லாம் என்னுடைய இடம் சொல்வான். ஆக இதுதான் வித்தியாசம். குதிரை போற்றப்படுவதற்கு பேசும்போது சொன்னாரு, ஏன் யானை போற்றப்படல, ஏன் எருமை போற்றப்படலன்னு. எருமை வந்து அணிநடை எருமைன்னு சொல்லணும் மட்டும் கிடையாது, அண்ணல் ஏறுன்னு சொல்வான். அண்ணல் சங்க இலக்கியத்தில் அந்த அண்ணல்ங்கிற சொல்ல வந்து எருமைக்கு பயன்படுத்தும். நம்ம அண்ணல் வந்து அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் பயன்படுத்துகிற வார்த்தையை வந்து சங்க இலக்கியம் எருமைக்கு பயன்படுத்துகிறது. சிந்து வெளியில் குதிரை இல்லை, எருமை இருக்கிறது. ஆக எந்த வகையில் பார்த்தாலும் வந்து இந்த சங்க இலக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மோடு நாம் இப்போது இந்த சமகாலத்தில் நம் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு இலக்கியம். அதை யுகபாரதி போன்றவர்கள் உண்மையில சொல்ற இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது எனக்கே என்னுடைய இன்னடி கொசி ஒரு போகமை. என்னால் இந்த மாதிரி இந்த புத்தகம் மாதிரி எழுத முடியாது. சங்கீதத்தை எவ்வளவு வேணாலும் பேசலாம், ஆனால் இதுக்கு வந்து ஒரு பெரிய வாசிப்பு தேவைப்படுது. சமகாலம், எனக்கு அந்த சமகால இலக்கியம்லாம் தெரியாது. நிறைய விஷயங்கள் வந்து இவர் இந்த புத்தகத்தின் மூலமா தான் எனக்கு அறிமுகமானது. அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு, உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது வேதாரண்யத்தில் ஒருத்தர் வைரப்பண்ணு ஒருத்தர் முடிவெற்றவர் இருக்கார். அவர் முடி வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் வந்து விட்டு முடி வெட்டிட்டு இருக்காரு, தாடியை மீசை தாடியெல்லாம் விட்டுட்டு இருக்கார் போலருக்கு. அவர் பேசிட்டு இருக்கும்போது உப்பு சத்தியாக கிரகத்தை பத்தி தப்பா எதிர்ப்பா ஒரு கருத்தை சொல்லிடுறாரு. யாரு அந்த போலீஸ்கார்? இந்த வைரப்பன்கிறவரு அவர் வலிச்சு விட்டுக்கிட்டே இருந்தவரு டக்குன்னு வந்து கருத்து எதிர்ப்பா சொல்லிட்டோம், கருத்தியல்ல முரண்பாடு வரவும் டக்குன்னு அப்படியே மலிக்கிறது நிறுத்திட்டாரு. பாதியிலே துண்டை வெளியே தோல்ல போட்டு அவரை பாதியோட விட்டுட்டு போயிட்டார். போலீஸ்கார் வந்து பாதியோட எந்திரிச்சு அதில் அவரோட போறாரு. இதை வந்து எனக்கு இந்த விஷயமே இருந்தே தெரியாது, இப்படி ஒரு சம்பவம் இங்கே நம்ம நாட்டில் நடந்ததுங்கிறது தெரியாது. அவர் சொல்றாரு, தியாகி வைரப்பனின் நினைவு தூண் வேற இருக்கான். குறிப்பிடும் யுகபாரதி, எளியவர்கள் எப்போது ஒரு போராட்டத்தில் பங்கெடுக்க வருகிறார்களோ அப்போதுதான் அது வெற்றி பெறும் என்பதற்கு உப்பு சத்தியாகிரகம் முக்கியமான சான்று. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வரலாறு எழுதுறவன், யூடியூப்ல போடுறவன், பேஸ்புக்ல போடுறவன், கருத்து சொல்றவன், ஐஐடியில இருந்து காலண்டர் போடுறவன், இவங்க எல்லாம் நாட்டை மாத்திர கிடையாது. சாமானியரின் கையில் தான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. சாமானியரின் கையில் தான் இருக்கிறது, சாமானியரின் கையில் தான் இருக்கு. சாமானியர்கள் ஒரு விஷயத்தை கையில எடுக்கும் போதுதான் மாற்றங்கள் வரும். அதுக்கு அப்ப எழுதுற சொல்றாரு, அதை பத்தி ஒரு நாட்டு பாட்டு மாதிரி ஒரு 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 பாடல் எழுதியிருக்காங்க. ஆதிக்கத்தார் போலீசுக்கே பாதி முகம் மலித்தார், ஆதிக்கத்தார் போலீசுக்கே பாதி முகம் மலித்தார், மீதி முகம் கலெக்டருக்கே பங்காக அளித்தார். எவ்வளவு இருப்பாங்க, பாதியை வலிச்சு அவருக்கு கொடுத்துட்டு மீதியை கலெக்டர் விட்டார். ஆக இப்படிப்பட்ட இந்த விஷயம் நிறைய வந்து இன்னொரு இடத்துல இவர் யுகபாரதி எழுதுறாரு, ராஜாக்களுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் விளங்கும், ராஜாக்களுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் விளங்கும், துதிபாடிகள் சூழ இருப்பவர்கள். இந்த துதிபாடிகள் இவர் சொல்றத வந்து நான் வாடகை புலவர்கள் பேர் வச்சிருக்கேன். வாடகை புலவர்கள் என்னுடைய கவிதையில் அடிக்கடி 23 புலிகேசி வச்சு நான் எழுதிட்டே இருப்பேன். அவங்களுக்கு பேர் வாடகை புலவர்கள். துதிபாடிகள் சூழ இருப்பவர்கள் தப்பு நேரும் போதுதான் உப்புல வேணும் உப்பு உண்மையை உணர்வார்கள் அப்படின்னு சொல்றதுல இதுல நானா எழுதியிருக்கேன். இப்படிப்பட்ட உள்குத்து வச்சு செய்தல், வார்த்தைகளால் சம்பவம் செய்தல், இதெல்லாம் நிறைய இடத்துல மௌனம் அப்படியே போற போக்குல ஒரு குத்து குத்திட்டு போறாரு, அப்படியே வச்சு செஞ்சுட்டு போறாரு. ஸோ அந்த வகையில வந்து அதுல ரொம்ப அருமையா ஃபினாமினல் புக்கு. நான் அந்த புக்கை வந்து நான் கடைசியா எழுதும்போது சொல்றேன், ஆரியப்படை கடந்த அறிவுசார் சமூகத்தின் ஆணிவர் மேல் கணக்கு ஒப்பளிக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, விட்டால் இன்னும் எழுதி கொண்டே போவேன், இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு இந்த புத்தகம் பிடித்திருந்தது. இது நாம் கையில் எடுக்க வேண்டியது. இந்த ப்ரொபோசல் இந்த கூட்டத்தில் உள்ள வந்து நான் ஒரு ப்ரொபோசல் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா நாம் ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், இதை நம்ம செய்யறதுனா யார் பண்ண போறாங்க? நானும் எதுக்கு இந்த 40 வருஷத்தில் பறந்து 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 நான் ஒரு நாள் சுந்தரோட உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டேன். இந்த ஆங்கில புத்தகத்தை ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் முடிக்கிற சூழலில் என்னுடைய நான் 2018 ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் ரிட்டையர்ட் ஆகி 6 வருஷம் ஆகுது, இன்னும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரிசாவில். நான் அங்கே வைத்திருக்கப்பட்டிருக்கேன். இப்போதான் சமீபத்தில் உலக உரிய மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காமிச்சோம். அது யாரு முறை யாவரும் கேள்விமே ஒரு படிப்பு இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் கொண்டாட முடியும். நமக்கு அப்படி ஒரு ஓப்பன், ஒரு திறந்தவெளி சமுதாயம், நாம் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயம்.
நான் உட்காந்து கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்துக்கு எத்தனை தடவை, வெள்ளிக்கிழமை நைட்டு ஃப்ளைட்டில் ஏறினா கடைசி ஃப்ளைட்டு, இங்கே மிட் நைட் வந்து, சனிக்கிழமை இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை திருப்பி போய் புவனேஸ்வருக்கு போய் 11 மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிடுவேன் மீட்டிங்க்கு. இதை மட்டும் எத்தனை தடவை வந்து இந்த புத்தகத்தை 70 தடவை வந்திருக்கேன் ஒரு தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளில். அப்படி ஓடி 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 எது நம்மை வழி நடத்துகிறது என்றால், எது வழி நடத்துகிறதுனா, அந்த சங்க இலக்கியத்தை எழுதி அந்த எதிர்வினை ஆற்றியவன் எதை நினைத்து செய்தான் அவனுக்கு எதாவது தெரியுமா? இந்த சங்க இலக்கியத்தை ஏட்டுச்சூடியில் எழுதுவாங்க, அதை ஏட்டுச்சூடியில் 150 வருஷத்துக்கு ஒரு தடவை பதிவெடுப்பான், வெள்ளக்காரன் வருவான், அதை கண்டுபிடிச்சி அச்சு இயந்திரத்தோட வருவான், அது புத்தகமாகும். இன்னைக்கு வந்து புத்தகமே கிடையாது, எல்லாமே இணையத்தில் இருக்கு, இணையத்தில் சங்க இலக்கியம். இத்தனை படிகளை தாண்டி இந்த சங்க இலக்கியம் வந்து சேரும், ஏட்டில் படி எடுத்தான் பாருங்க, அவனுக்கு எதாவது தெரியுமா? அவனுக்கு யார் மெடல் கொடுக்க போறோமா? அச்சு கொடுத்தவங்க மெடல் கொடுக்க போறோமா? இந்த சமூகம் எந்த எதிர்பார்ப்பையும் இல்லாமல் செய்ய முடிகிறது என்று சொன்னால் நம்ம ஏன் செய்யக்கூடாது? அவர் சொன்னது மாதிரியே செய்ய பொருளை சொன்னார் பார்த்தீங்களா, திருவள்ளுவர் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருப்பாரு, அறம் பொருள் இன்பம், அறம் பொருள் இன்பம், ஆனா அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிம்பார். அறத்தையும் இன்பத்தையும் கொடுக்கிறது பொருள் தாண்டாம்பாரு, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அந்த பொருள் வந்து தீதின்றி வந்த பொருளா இருக்கணும். ஹவ் யூ மேக் ஹார்ம்லெஸ் வெல்த், ஹார்ம்லெஸ் வெல்த், வெல்த் ஹார்ம்லெஸ், அது ஊரடிச்சு விலையில போட்டுருந்தீங்க, அது அது வந்து வெல்த் கிடையாது, அது கிடையாது, அதை எவ்வளவு ஒருத்தர் சம்பாதிச்சிருப்பான், ஐயா அதை அனுபவிச்சது வேற ஆள் தான் இருப்பான், ஊரடிச்சு விலையில போட்டவனா அவன் உட்காந்து அனுபவிச்சதே கிடையாது, நீங்கள் அதை வேற ஒன்று ஒருத்தர் தான் சாப்பிடுவான். அப்படின்னு இருக்கும்போது ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, இந்த சங்க இலக்கியத்தை வந்து உலகத்துக்கு கொண்டு போகணும். ஏ கே ராமானுஜம் பண்ணார், வைதிகர் பட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணிக்காங்க. நீங்கள் இதில் போனீங்கன்னா பிரபாகரன் ஒருத்தர் புறநானூருக்கு அவ்வளோ அருமையாக உரையிருக்காங்க, நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் பண்ணிட்டு இன்னைக்கு இணையம் வேற வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து இதை உலகத்துக்கு எடுத்து செலவணும். நாங்கள் ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன்லாம் எழுதும்போது இதை யாரும் வாங்கி படிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ 3.5 கிலோ வெயிட்டு, 3.5 கிலோ வெயிட்டு என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், இதை இதை மட்டும் எழுதிட்டா போதுன்ட்டு. ஆனால் 10,000 புக்கு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் சேர்ந்து 10,000 புக்கு எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எழுதியிருக்கேன், ஒன்றுமே என்னமே ஒன்றுமே இல்லை, நீங்கள் எடுத்துட்டு நீங்களாக விற்றுக்கு அடித்து என்ன வேணாலும் கொடுத்துங்க, யாருக்கு வேணாலும் கொடுத்துங்கன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டோம். அந்தளவுக்கு அமெரிக்காவில் $838 அதை விற்றுருக்கான் பிளாக்கில் இந்த புத்தகம். வேணா அங்கே வந்து இது கிடையாது, பிரதி கிடையாது. ஆக நாம் செய்ய வேண்டியது வேணா இப்படி திங்க் பண்ணலாம், ஒரு 10 பேர் சங்க இலக்கியத்தின் மீது காதல் கொண்ட ஒரு 10 பேர், 10 பாடல், 100 பாடல் நம்ம செலக்ட் பண்ணும். இந்த 100 பாடல்களை செலக்ட் பண்ணி தமிழ் கொண்டு அதை ஆங்கிலத்தில் உரியவர்கள் வைத்து மொழிபெயர்த்து உலக மொழிகளில், அதாவது செலக்ட் பண்ண, இந்த சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்க எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அது பேசுகிற அரசியல், அது பேசுகிற விழுமியம், அதில் சமகாலத்திற்கு எது தொடர்பு இருக்கிறதோ, பசிப்பிணி மருத்துவம் இல்லை, உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது என்பது நாடு. ஒரிசாவில் இந்த கொரோனா நேரத்தில் தெருவில் ஒருத்தர் கூட நடந்து போல, கொரோனாவுக்கு ட்ரீட் பண்ணி ஒரு நயா பைசா யாருமே செலவழிக்கல, எல்லாத்தையுமே நாங்க பேமெண்ட் பண்ணோம் கவர்மெண்ட்ல இருந்து. ஆக அதுக்கு அதுக்கு பயிற்சி எங்க? அப்படி திங்க் பண்றதுக்கே எங்களுக்கு சங்க இலக்கியம் சொல்லி கொடுக்குது. சங்க இலக்கியம் சமகாலத்திற்கு தொடர்புடையது. ஆக அப்படி ஒரு 100 பாடல்களை தேர்ந்தெடுத்து இந்த கூட்டத்தில் இது ஒரு அவுட்கம்மா இருந்ததுன்னா, ஒரு 100 பாடலை 10 பேர் தேர்வு செய்து அதை தமிழில் கொண்டு வந்து ஆங்கிலம், ரஷ்யன், இந்த மாதிரி பிரெஞ்சு, ஜெர்மனி, அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள் எல்லாத்துலேயும் போட்டு, இந்த கீழடியை பற்றி இது போட்டாங்க, ஒரு தமிழ்நாடு தொல்லியல் துறையிலேருந்து ஒரு 23 மொழிகளை போடுவாங்க, அப்போயே வந்து சமஸ்கிருதத்துலையும் போட்டாங்க. என்னையா சமஸ்கிருதத்தில் ஆளுநர் கடையில் ஏன் டீ ஆத்துறீங்க அப்படின்னு கேட்டப்போ, நாங்கள் குமரன் கேட்டு இதில் எவ்வளோ வித்துச்சு, ஒரியாவில் எவ்வளோ வித்துச்சு, பெங்காலியில் வித்துக்கிச்சுன்னா, சமஸ்கிருதத்தில் ஒரு புக்கு கூட விற்கலை, ஏன்னா அது வாங்கி படிக்கிறதுனா யாரும் கிடையாது. ஆக நம்ம வந்து இதை வந்து சமஸ்கிருதம் உள்ளிட்ட எல்லா மொழிகளிலும் இதை அச்சிடுவதற்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரு 100 கவிதைகளை தேர்ந்தெடுத்து செய்யணும், அதை இந்த கூட்டத்தில் முடிவு செய்வோம் என்று சொல்கிறேன். என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதை இந்த கூட்டத்தில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு அடர்த்தியான கூட்டம், ரொம்ப பொருத்தமான ஒரு ஆசிரியர், ஐ திங்க் யூ டன் அ கிரேட் ஜாப். மிக்க நன்றி, வணக்கம்.